நஜிப் விடுதலைக்காக குரல் எழுப்புவது பசப்பு வேலையா? முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் விடுதலை செய்யப்பட வேண்டுமென்று அம்னோ உயர்மட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவது கட்சியில் இருக்கும் நஜிப்பின் ஆதரவாளர்களை சமாதானப்படுத்தும் ஒரு பசப்பு வேலை என அரசியல் ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நஜிப்பின் ஆதரவாளர்கள் போஸ்கு எனும் முழக்கத்துடன் கண்ணை மூடிக்கொண்டு நஜிப் விடுதலை செய்யப்பட வேண்டுமென்று விரும்புகின்றனர். இதை உணர்ந்ததானோ என்னவோ கட்சி தலைமை நஜிப்பின் விடுதலைக்காக உண்மையில் காரியம் மாற்றுகிறதோ இல்லையோ, ஆனால் அதிகமாக பேசி வருகிறது. 6 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சிக்குள் உள்ள நஜிப் ஆதரவாளர்களை தக்க வைக்கவும் அவர்களின் ஆதரவை தேர்தல் களத்தில் பயன்படுத்தவும் நினைக்கும் கட்சி தலைமை கையேறு நிலையில் இருப்பதையும் உணர முடிகிறது. கிளாந்தானின் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க திட்டங்களை விரைவுபடுத்துங்கள். கிளாந்தான் மாநிலம் எதிர்கொண்டிருக்கும் தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான திட்டங்களை விரைந்து மேற்கொள்ளும்படி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொண்டு உள்ளார். டாக் பாலி நீர் ஆலை திட்டத்தை விரைவுபடுத்தவும், பாட்டோக்கில் உள்ள பழைய தண்ணீர் குழாய்களை மாற்றவும் 500 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படும் என்றும் இதன் தொடர்பில் பிரதமர் அறிவித்துள்ளார். கிளாந்தான் மாநிலம் எதிர்கொண்டுள்ள நீர் விவகாரம் குறித்து தம்முடன் வெளிப்படையாகவும் நம்பிக்கையுடனும் ஆலோசனை செய்த மந்திரி பசார் டத்துஸ்ரீ அகமத் யாக்கோபிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும், இதன் தொடர்பில் உடனடியாக 1.7 பில்லியன் வெள்ளியை ஒதுக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் இன்று தும்பாட் ஆட்டக்வா பள்ளிவாசலில் ஊடகவியாளர்களிடம் பிரதமர் மேலும் தெரிவித்தார்.